வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றம் நிறைவேற்றுதல் மனு தொடர்பாக விசாரித்த ஒரு சீராய்வு மனுவில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் என்ன விஷயத்தை முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இபி ப்ரொசீடிங்ஸில், அதாவது நிறைவேற்றுதல் மனுவில் ஒருவர் எக்ஸ்பார்ட்டி ஆகிவிட்டால் அந்த எக்ஸ்பார்ட்டியை ரத்து செய்வதற்கான மனுவை 30 நாளைக்குள்ளே கட்டாயமாக தாக்கல் செய்யணுமா, அப்படி இல்லைன்னா 30 நாளைக்கு பிறகும் கூட எக்ஸ்பார்ட்டியை ரத்து செய்வதற்கு மனு தாக்கல் செய்யலாமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சூட்டில் நீங்கள் எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் அந்த சூட்டில் எக்ஸ்பார்ட்டி டிகிரி பிறப்பிப்பதற்குள்ளே நீங்கள் எப்போனாலும் செட்டசைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னா, நீங்கள் அப்படி தீர்ப்பு வழங்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாளைக்குள்ள அந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரியை நீக்குறவு செய்ய மனு தாக்கல் செய்யணும். 30 நாள் தாண்டி போச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செக்ஷன் 5 பெட்டிஷன் வைக்கணும், அதாவது கண்டவுன் டிலேவை மன்னிக்க கோரி மனு தாக்கல் செய்யணும். ஆனால் இபியில் நீங்கள் எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டீங்கன்னா 30 நாளைக்குள்ள அதை நீக்குவதற்கு மனு தாக்கல் செய்யணும். சிபிசி ஆர்டர் 26 ரூல் 106 வந்து என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, 106ல சப் கிளாஸ் 3 என்ன சொல்லியாச்சுன்னா, இபியில் வந்து நீங்கள் எக்ஸ்பார்ட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 நாளைக்குள்ள செட்டசைட் பண்ணணும். அப்படி 30 நாள் தாண்டி போச்சு அப்படின்னா செட்டசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்போ இபியில் ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் ஆஜராக முடியல, அல்லது ஒரு விபத்தில் சிக்கிக்கிடுதாரு, அவரால் ஆஜராக முடியதில்லை, 2 மாதம் படுத்தபடியே ஆகிடுறார். சிபிசியில் என்ன சொல்லியிருக்காங்க, 30 நாளைக்குள்ளே கண்டிப்பாக செட்டசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் 30 நாளைக்குள்ளே பண்ண முடியல, 2 மாதமாக படுக்கையில் கிடக்கிறாரு, 2 மாதம் கழித்து வந்து இபியில் எனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஒருதலை பட்ச உத்தரவை ரத்து செய்யணும்னு சொல்லி மனு தாக்கல் செஞ்சால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாதா? வழியே இல்லையா? கண்டிப்பாக 30 நாள் தான் டைமா? 30 நாளைக்கு பிறகும் நாம் இபியில் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் உத்தரவை ரத்து பண்ணுறதுக்கு மனு தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிறத தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் கண்ட வாதிகள் வந்து ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கேட்டு வழக்க போடுறாங்க, சுவாதீன மீட்பு பரிகாரம் கேட்டு வழக்க தாக்கல் செய்கிறாங்க. அந்த வழக்கில் பிரதிவாதி வந்து எக்ஸ்பர்ட்டி ஆகிறார். அதன் பிறகு நீதிமன்றத்தில் பிரதிவாதிக்கு எதிராக எக்ஸ்பார்ட்டி டிகிரி வழங்கிடுறாங்க. அதன் பிறகு வாதி வந்து சுவாதீன மீட்புக்காக நிறைவேற்றுதல் மனுவை தாக்கல் பண்ணுறாரு. அந்த மனுவிலையும் பிரதிவாதி எக்ஸ்பார்ட்டி ஆகிடுறார். 30 நாள் கடந்து போயிடுது. அதன் பிறகு பிரதிவாதி வந்து சிபிசி ஆர்டர் 21 ரூல் 106க்கு கீழே பெட்டிஷன் போட்டு இபியில் எனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஒருதலை பட்ச உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மனுவை தாக்கல் பண்ணுறார். அந்த மனுவை பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம், அதாவது நிறைவேற்றுதல் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிபிசி ஆர்டர் 21 ரூல் 106 சப் கிளாஸ் 3 பிரகாரம் 30 நாளைக்குள்ள மனு போட்டால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்வதற்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குது. ஆனால் இங்கே 30 நாளைக்கு மேலாகி போச்சு, அதனால் இந்த நீதிமன்றத்திற்கு 30 நாளுக்கு மேலான காலதாமதத்தை மன்னிப்பதற்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதாவது விசாரணை நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 30 டேஸ் தான் டைம், இங்கே 30 நாளைக்கு மேலே தாண்டி போச்சு, அதனால் எக்ஸ்பர்ட்டி உத்தரவை ரத்து செய்வதற்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து பிரதிவாதி உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை
தாக்கல் செய்கிறார். அந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இந்த பிரதிவாதி தரப்புள்ள ஆஜரான வழக்கறிஞர் வந்து என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, நிறைவேற்றல் மனுவில் இந்த பிரதிவாதிக்கு நீதிமன்றம் மூலமாக சம்மன் வந்துச்சு, இவரால் நீதிமன்றத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் அதனால் இபி ப்ரொசீடிங்ஸில் இவரை எக்ஸ்பர்ட்டி பண்ணிட்டாங்க, அதன் பிறகு எக்ஸ்பர்ட்டி உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்டு இந்த பிரதிவாதி ஆர்டர் 21 Rule 106 பெட்டிஷன் போடுறாரு. ஆனால் நீதிமன்றம் ஆர்டர் 21 Rule 106 Subclause 3 சுட்டி காட்டி 30 நாள் வரைக்கும் தான் நாங்கள் வந்து ஏற்றுக்கிட முடியும், 30 நாளைக்கு கடந்து போச்சு அப்படின்னா எங்களால் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி தவறாக டிசைட் பண்ணி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் 1/11/1972 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஆர்டர் 21 Rule 105 Subclause 3 ஒரு ப்ரொவிசோவை கொண்டு வந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 30 நாளைக்கு பிறகும் கூட காலதாமதத்தை மன்னிப்பதற்கான அதிகாரத்தை நிறைவேற்றுதல் நீதிமன்றத்துக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் அதை கூட கன்சிடர் பண்ணாமல் தள்ளுபடி செஞ்சுருக்கிறது தப்பு, அதனால் பெட்டிஷன் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறார். இந்த வாதிகள் டிகிரி ஹோல்டர் அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, இந்த பிரதிவாதி அவருக்கு எதிராக சூட்டில் பிறப்பிக்கப்பட்ட எக்ஸ்பர்ட்டி டிகிரியை ரத்து செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, ஆனால் இபியில் வந்து மட்டும் எக்ஸ்பர்ட்டி உத்தரவை ரத்து செய்யணும்னு கேட்டு மனுவை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. எனக்கு வந்து ரெக்கரா பொசிஷன் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவர் இப்படி பண்ணுறாரு, அதனால் விசாரணை நீதிமன்றம் இவருடைய மனுவை தள்ளுபடி செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாரு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாதிகள் இபி போட்டிருக்கிறாங்க, அந்த இபியில் பிரதிவாதிக்கு நோட்டீஸ் போயிருக்கு, ஏதோ ஒரு காரணத்தால் நோட்டீஸை வாங்கிட்டு அவளால் கோர்ட்டுக்கு வர முடியலை, 30 நாள் தாண்டி போச்சு, 30 நாளைக்கு பிறகு தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட எக்ஸ்பர்ட்டி உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்டு இந்த பிரதிவாதி ஆர்டர் 21 Rule 106 ஒரு பெட்டிஷனை போடுறார். ஆனால் விசாரணை நீதிமன்றம் ஆர்டர் 21 Rule 106 Subclause 3 சுட்டி காட்டி 30 நாளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கிடுவதற்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்குது, 30 நாளைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வதற்கான அதிகாரம் தங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரே கிரவுண்டில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த நீதிமன்றம் 2011 ராஜேந்திரன் வெர்சஸ் ஸ்ரீராம் சிட்ஸ் தமிழ்நாடு பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு வழக்கில் இதே போல் ஒரு வழக்கை சந்தித்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து 1/11/1972 ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து சிபிசியில் ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த திருத்தத்தின் அடிப்படையில் இபி ப்ரொசீடிங்ஸில் 30 நாளைக்கும் பிறகும் கூட செட்டசைட் பெட்டிஷன் போடலாம், அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அதை ஒட்டி இந்த ராஜேந்திரன் வெர்சஸ் ஸ்ரீராம் சிட்ஸ் தமிழ்நாடு பிரைவேட் லிமிடெட் வழக்கிலையும் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதனால் 30 நாள் கடந்த பிறகும் கூட செட்டசைட் பெட்டிஷனை அலோவ் பண்ணுவதற்கான அதிகாரம் விசாரணை நீதிமன்றத்துக்கு இருக்குது. ஆனால் நீதிமன்றம் வந்து தவறுதலாக இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற செட்டசைட் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற சிஆர்பி மனுவை அலோவ் பண்ணி உத்தரவிட்டார். இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும், நீங்கள் நிறைவேற்றுதல் மனுவில் எக்ஸ்பர்ட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா சட்டப்படி 30 நாளைக்குள்ள மனு தாக்கல் செய்யணும். ஆர்டர் 21 Rule 106 கீழே நீங்கள் பெட்டிஷன் போடணும். நீதிமன்றம் ஆர்டர் 21 Rule 106 Subclause 3 குறிப்பிட்டிருக்கிற அந்த 30 நாளை காரணம் காட்டி எங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பெட்டிஷனை தள்ளுபடி பண்ண முடியாது. 1972 சென்னை உயர்நீதிமன்றம்
கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி ஆர்டர் 21 ரூல் 105 சப்கிளாஸ் 3 பிரகாரம் 30 நாள் கடந்த பின்னரும் கூட இபி ப்ரொசீடிங்ஸில் செட்டசைடு உத்தரவை எக்ஸ்பார்ட்டி உத்தரவை செட்டசைட் பண்ணுவதற்கான அதிகாரம் விசாரணை நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதனால் 30 நாளைக்கு பிறகும் கூட எக்ஸ்பார்ட்டி உத்தரவை இபி ப்ரொசீடிங்ஸில் ரத்து செய்வதற்கான மனுவை தாக்கல் செய்யலாம். நீதிமன்றம் 30 நாளைக்கு பிறகும் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத விஷயத்தை தான் இந்த தீர்ப்பிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும். இதில் 100 முக்கியமான விஷயம், இந்த வழக்கை விசாரித்த விசாரணை நீதிபதிக்கு இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குன்னே தெரியலை. 1/11/1972 சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஆர்டர் 21 ரூல் 105(3)ல் ஒரு ப்ரொவிஷோ வச்சுருக்கிறாங்க. அதன் பிரகாரம் 30 நாள் கடந்த பின்னரும் கூட செட்டசைட் பெட்டிஷனை அலோவ் பண்ணுவதற்கான அதிகாரம் விசாரணை நீதிமன்றத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாமல் தான் இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற செட்டசைட் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் கொடுக்குறேன். இபியில் நீங்கள் ஒருவேளை எக்ஸ்பர்ட்டி ஆகிட்டீங்கன்னா 30 நாளைக்குள்ளே கட்டாயமாக செட்டசைட் பண்ண பெட்டிஷன் போடணுங்கிற அவசியம் இல்லை. 30 நாள் கடந்த பின்னரும் கூட செட்டசைட் பெட்டிஷன் போடலாம். அதுக்காக நீங்கள் சும்மா இருந்துக்கிட்டு வழக்கை இழுத்து அடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் பெட்டிஷன் போடக்கூடாது. ப்ராப்பர் ரீசன் அதில் சொல்லியிருக்கணும். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கில் பிரதிவாதி ஆஜராகாமல் ஜட்ஜ்மெண்ட் டேட்டு போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒத்தி வைக்கும்போது வந்து செட்டசைட் பண்ணிடுறார். ரீசன் என்ன சொல்கிறாரு, நான் இந்தியா முழுக்க சுற்றிக்கிட்டு இருப்பேன், எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. சிலவங்க மஞ்சள் காமலன்னு சொல்லிடுவாங்க, சிலவங்க வக்கீல் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, சில பேர் வக்கீல் வந்து இடமாற்றி போயிட்டாருங்க கெட்டு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு ஆதாரமாக எதையுமே தாக்கல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கோர்ட் அதை மன்னிச்சு தான் ஆகணும். ஏன் மன்னிச்சு தான் ஆகணும்னா, எந்த ஒரு வழக்கும் தகுதியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சட்ட விதி. அந்த ஒன்று பயன்படுத்திக்கிறாங்க. இதனால தான் நிறைய வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. ஒரு ப்ராப்பர் ரீசன், சரியான ரீசன் ஆதாரத்தோடு கொடுத்தால் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலானோர் வந்து இதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது வழக்கு போட்டுக்கிடுவாங்க, போட்டோன்னே சம்மனை வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு கோர்ட்டுக்கே போக மாட்டாங்க. இங்கே வழக்கிழக்கு எல்லாம் ஆரம்பித்து தீர்ப்புக்கு என்னைக்கு போடுறாங்களோ அன்னைக்கு கொண்டு செட்டசைட் பெட்டிஷன் போட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கு கண்டோன் டிலே வராது. எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் எப்போனாலும் நீங்கள் செட்டசைட் பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிற ரீசனையும் கோர்ட்டு காஸ்ட்டு போட்டு அதை அலோவ் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே அவன் செட்டசைட் பண்ணுவதற்காக சொல்லியிருக்க ரீசன் சரியாக, உண்மையிலேயே அதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்லாம் பார்க்கறது இல்லை. இதனாலேயே நிறைய வழக்குகள் வந்து இழுத்தடிக்கப்படுகிறது. தீர்ப்பினுடைய விவரத்தை கொடுக்குறேன், படித்து பாருங்கள். கண்டிப்பாக இபி சமயத்தில் நமக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக உதவும். நன்றி.